ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூலட் மைண்ட்ஸ். நம்ம லைஃப் டைமில் நிறைய பெரிய பெரிய மேஜிக்ஸ்லாம் பார்த்து வியந்திருப்போம். அந்த எல்லா மேஜிக்களுக்கும் பின்னாடி ஒரே ஒரு சீக்ரெட் தான் ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஃபேமஸான மேஜிக்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இவரோட பியர் மேஜிக் ட்ரிக்கை பார்த்துருவோம். இவர் ஒரு யங் டேலண்டான மேஜிசியன். இவரோட மேஜிக்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இவர் அமெரிக்காஸ் காட் டேலண்ட் ஷோவில் ஏகப்பட்ட மேஜிக்ஸை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்பவே ஃபேமஸான பியர் மேஜிக் ட்ரிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஸ்டேஜுக்கு வந்த டாம் இந்த மேஜிக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு எம்டி பேப்பர் பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் என்ன தான் பண்ண போகிறாருன்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர் அந்த எம்டி பேக்கில் இருந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பியரை எடுத்து எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் உண்டாக்குறாரு. எப்படி இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பேப்பர் பேக்லேருந்து இன்னொரு பியரை எடுத்து எல்லாத்தையும் மிரல வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பேப்பர் பேக்லேருந்து ஒரு மினி சைஸ் பாட்டிலை வெளியே எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட காட்டின அடுத்த செகண்டே அது ஒரு ஃபுல் சைஸ் பாட்டிலாக்கி எல்லாத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துறாரு. வாவ், எப்படி இந்த மேஜிக்கை பண்ணியிருப்பாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க சீக்ரெட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி அந்த எம்டி பேக்கில் இருந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பியரை கொண்டாந்தார். டாம் கொண்டாந்த அந்த பேப்பர் பேக்குள்ளே தான் அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த பேப்பர் பேக் எம்டியான ஒன்று தான், ஆனால் அதில் ஒரு சைடு இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரேமில் அது தெளிவாக தெரியும், ஆனால் நமக்கு அது தெரியாத மாதிரி அதை அவரோட விரலை வச்சு மறைச்சிட்றாரு. இதில் மெஜிசியன் அவரோட கையை பேப்பர் பேக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த பேப்பர் பேக்கில் இருக்கிற ஓட்டம் மூலியமாக அவரோட கோட்டுக்குள்ளே தான் கையை கொண்டு போகிறாரு. ஏன் அப்படின்னா அந்த கோட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் பியரை மறைச்சி வச்சுருக்காரு. ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது அவரோட கோட்டுக்குள்ளே இருந்து கிளாஸ் எடுக்கிறது தெளிவாக தெரியும். அடுத்து அந்த கேப் வழியாக கிளாஸை பேப்பருக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. இதில் பார்த்தோன்னா அந்த பேப்பரோட பாட்டமை அவர் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். யாரும் ஒரு எம்டி பேக்கை இவ்வளோ டைட்டாக பிடிக்க மாட்டாங்க. டாம் அந்த கிளாஸோட பாட்டமை தான் இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. இப்போ அந்த கிளாஸை வெளியே கொண்டாந்து எல்லாத்தையுமே ஆச்சரியத்துக்கு உண்டாக்குனாரு. ரெண்டாவதா எப்படி அந்த மினி சைஸ் பாட்டிலை ஒரு பெரிய சைஸ் பாட்டிலாக மாற்றினாரு. இது ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். ஃபஸ்ட் டாம் அந்த சின்ன பாட்டிலை பேப்பர் பேக்குள்ளேருந்து எடுக்கலை. அந்த பேப்பர் பேக்குக்கு கை கொண்டு போகும்போதே அவரோட கையில் தான் அந்த சின்ன பாட்டிலை மறைச்சி வச்சுருந்தாரு. இப்போது எல்லாருடைய கவனமும் அவரோட ரைட் ஹேண்டில் இருக்கும்போது அவரோட லெஃப்ட் ஹேண்டை நோட் பண்ணிங்கன்னா அவரோட கோட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய சைஸ் பாட்டிலை எடுக்கிறது தெளிவாக தெரியும். அதை தான் ஒரு செகண்டில் வெளியே கொண்டாந்து ஆடியன்ஸையும் ஜட்ஜஸையும் மிரல வச்சாரு. எக்ஸ்சேஞ்ச் இல்லூசன் பென் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் இல்லூசனை நிறைய பெரிய பெரிய மேஜிக் ஷோலெலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்பவே ஃபேமஸான இந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லூசனை தான் பார்க்க போகிறோம். பென் அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அட ஆடியன்ஸ் நோக்கி பறக்க விடுறாரு. அந்த பேப்பர் ஒரு ஓல்டு லேடியோட கைக்கு போகுது. பென் அந்த ஓல்டு லேடி கிட்ட இந்த மொத்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற எல்லா சீட் நம்பரும் அதில் இருக்கு, அதில் ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடி L34ங்கிற ஒரு நம்பரை சூஸ் பண்றாங்க. அந்த சீட்ல இருந்த ஒரு யங் லேடிய தன்னோட மேஜிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு பென். இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்கு. ஸ்டேஜ்ல ரெண்டு கூண்டு டெஸ்லா செட்டப்போட கனெக்ட் ஆகியிருந்தது. இங்க பென் அந்த யங் லேடிய ஒரு கூண்டுக்குள்ள போய் சொல்லி லாக் பண்ணிடுறாரு. இப்போ பென் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ண உடனே ரெண்டு கூண்டுமே ஒரு துணியால கவர் ஆயிருது. இங்க தான் மேஜிக்கே நடக்குது. பென் அந்த கூண்டோட துணியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அன்னனிக்கா ஒரு கூண்டுலேருந்து இன்னொன்று கூண்டுக்கு ஷிஃப்ட் ஆனது. இதை பார்த்த ஆடியன்ஸும் ஜட்ஜஸும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்கை எப்படி பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? அந்த சீக்ரெட் இதோ. மேஜிக்கோட ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ண அந்த சீட் நம்பர் L34 அந்த ஓல்டு லேடி சூஸ் பண்ணலை. பென் முதலேயே அந்த நம்பரை சூஸ் பண்ணி வச்சிட்றாரு. பென் அந்த பேப்பரை அந்த ஓல்டு லேடிக்கிட்ட காட்டும்போது அவரோட விரலால் மார்க் பண்ணி வச்ச L34 மறைச்சிட்றாரு.
அடுத்ததாக பென் அந்த ஓல்டு லேடிக்கிட்ட சூஸ் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அந்த பேனால் இங்க் இல்லாமல் தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, L34ல இருந்தது பென்னோட அசிஸ்டன்ட் தான். இது எல்லாமே மேஜிக்கோட ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்ச பிளானிங். இது எல்லாமே பென்னுக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து எப்படி அந்த லேடியை முதல் கூண்டில் இருந்து இன்னொரு கூண்டுக்கு மாற்றிருப்பாரு. இந்த மேஜிக்கு பென் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின் சிஸ்டர்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கூண்டு கடியில் ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ட்ரிக்கோட ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ட்வின் சிஸ்டர் ட்ரிக்கோட எண்டில் அதுலேருந்து வெளியே வந்து எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இந்த ரெண்டு பேர்த்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஒருத்தரோட ஹேர் ஸ்டைல் சுருண்டும், இன்னொருத்தரோட ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கிறத கவனிக்கலாம். இவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற கோட்லேயும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்களே பாருங்கள். இப்படி தான் இந்த மேஜிக் ட்ரிக்கை பண்ணார். இது உங்களுக்கான டாஸ்க். எப்படி இந்த மேஜிசியன் உப்பை ஒரு கையில் கொட்டி இன்னொரு கையில் கொண்டாந்தார், அப்படியே வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்டும் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.